நண்பர்களே, இந்த காக்கா கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த காக்கா ரொம்ப தாகமா ஒரு பாலைவனத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்ப அதுக்கு தொண்டெல்லாம் வறண்டு போச்சான். அது தண்ணியை தேடி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சான். இந்த காக்கா சொன்னிச்சான், ஐயோ தண்ணியே கிடைக்கலையே எங்கேயுமே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு தலையை சுத்தி கீழே விழுந்துருவேன் போல இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு, களைப்பாவும் இருக்கு. இப்போ ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது, மழையும் பெய்யல. தண்ணி கிடைக்காம இங்க இருக்கவங்க எல்லாரும் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, கொஞ்சோண்டு தண்ணி கிடைச்சா எவ்வளவு நிம்மதியா இருக்கும், எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா, யாராவது உதவி பண்ணுங்களே. அப்ப அந்த காக்காவுக்கு தூரத்துல ஒரு சின்ன பானை தெரிஞ்சுதான். அந்த பானையை பார்த்துட்டு காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு பானை தெரியுது, அந்த பானையில கண்டிப்பா தண்ணி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுளே, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு, நான் போய் அந்த தண்ணியை குடிக்கலான்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் பார்க்குறேன். இந்த காக்கா ரொம்ப ஆர்வமா அந்த பானையை வந்து பார்த்துச்சான். அப்ப அதுல கொஞ்சமா தான் தண்ணி இருந்துச்சான். காக்கா ரொம்ப முயற்சி பண்ணிச்சான், நான் எட்டி எட்டி பார்க்குறேன், தண்ணியை குடிக்க முடியலையே, எவ்வளவு எட்டினாலும் இந்த தண்ணி எனக்கு எட்டவே மாட்டேங்குதே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும் போல இருக்கே, இந்த தண்ணியை நான் எப்படியாவது குடிச்சாகணும், இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிரும். உடனே காக்கா கீழே குதிச்சு பானையை தள்ளி விட்டாது தண்ணியை குடிச்சிடலாமான்னு முயற்சி பண்ணி பார்த்துச்சான். ஆனால் அதால் பானையும் தள்ள முடியல. ஐயோ, இந்த பானையை என்னால் தள்ளவே முடியல, ரொம்ப கனமாக இருக்குது, இதை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தள்ள முடியல, எனக்கு தெம்பும் இல்லை இதை தள்ளுறதுக்கு, தள்ளி விட்டாது தண்ணியை குடிச்சிடலான்னு பார்க்குறேன், அப்பையும் முடியலையே, என்ன தான் பண்ணுறது, ஒரு யோசனையும் தோண மாட்டேங்குது. இங்கே என்ன இருக்குது பக்கத்தில், கல் தான் இருக்குது. சரி, இந்த கல்லையாவது தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டு பார்ப்போம். கல்லை தூக்கிட்டு வந்து பானையில் போட்டால் தண்ணி மேலே வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சான் காக்கா. சரின்னு ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு வந்து பானையில் போட ஆரம்பிச்சுதான். போட்டால் தண்ணி நல்லா மேலே வந்துருச்சு. காக்கா அந்த தண்ணியை நிம்மதியாக குடிச்சிருச்சான். குடித்தோடனே அது தாகம் தீர்ந்துச்சான். தாகம் தீர்ந்த காக்கா பறந்து வீட்டை நோக்கி போச்சான். போகும்போது அது நினச்சிக்கிச்சான், நம்ம நண்பர்கள்ட்டையும் இங்கே தண்ணி இருக்க விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும், சொன்னால் அவங்களும் வந்து சந்தோஷமாக அவங்க தாகத்தை தீர்த்துக்குவாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். அதனால் நண்பர்களே, கண்டிப்பாக முயற்சியை கைவிடவே விடாதீங்க. காக்கா மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வணக்கம், பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. See you.